வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அன்பர்களே, சிந்தனையாளர்களே, ஆழ்ந்து தவம் ஏற்றியே ஒரு உணர்வு நிலை. எப்பொழுதும் தவம் ஏற்றிய பிறகு நாம் நம்மை நாமே சோதித்து கொள்ளக்கூடிய தற்சோதனை என்ற அகத்தாழ்வில் பயணிப்போம். இந்த தற்சோதனையிலே நாம் வாழ்வின் நோக்கம், வாழ்க்கை தத்துவம் என்பதில் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையின் தத்துவம் என்ன என்றால் தேவைகள் மூன்று என்பதை உணர்ந்து கொண்டோம். நாம் உயிர் வாழ்வதற்கு இந்த தேவைகள் மூன்று மட்டுமே என்பதை உணர்ந்து கொண்டோம். அதன் பிறகு இந்த உடலிலிருந்து உயிர் பிரியாத வண்ணம் நம்மை காத்து கொள்வதற்கான காப்புகள் மூன்று என்று பார்த்தோம். அதில் இயற்கை சீற்றம், வேற்றுயிர் பகை, தற்செயல் விபத்து. இயற்கை சீற்றம் என்பதை நாம் சென்ற பகுதியிலே விரிவாக பார்த்துவிட்டோம். வேற்றுயிர் பகை என்று சொல்லும்போது நாம் அதை எவ்வாறு புரிந்து கொள்கிறோம் என்பது ஒரு சிந்தனை. வேற்றுயிர் பகை என்று சொன்னால் வேறு உயிர்களால் நமக்கு மரணம் ஏற்பட்டுவிடக்கூடாது, வேறு உயிர்களால் நமக்கு துன்பம் ஏற்படுவது என்பது ஒன்று. அது வரும், அது நிகழும். ஏனென்று சொன்னால் அது வந்து கர்மவினையின் காரணம். அதை பின்னொரு பகுதியிலே விரிவாக பார்ப்போம். ஆனால் வேற்றுயிரின் மூலமாக நமக்கு மரணம் நிகழ்ந்து விடக்கூடாது. அப்படி என்றால் வேற்றுயிர் என்று சொல்லும்போது விலங்கினத்தை சொல்லுகிறோமா, மனித இனத்தை சொல்லுகிறோம் என்று பார்த்தால், அதாவது இந்த காடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் அந்த விலங்குகளிடமிருந்து தன்னை காத்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஏன் விலங்குகளிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், விலங்குகளுக்கு இந்த மனிதர்களுடைய உடலை, உயிரை பிரிக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதும் இருந்ததில்லை. அப்படி ஒரு தேவையும் அதற்கு இல்லை. அது அந்த உணவுக்காக பிற உயிரை கொன்று சாப்பிடக்கூடிய விலங்குகள் மட்டும், தேவை ஏற்பட்டால், பசி ஏற்பட்டால், பசி ஏற்படும் பொழுது அந்த இடத்தில் என்ன உணவு கிடைக்கிறதோ அதை சாப்பிடும். மற்றபடி எந்த விலங்கினமும் யாருக்கும் துன்பமே கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, துன்பமே கொடுக்காது. அதனால் நமக்கு உயிர் பிரிந்து விடும் அளவுக்கான ஒரு சூழலும் வராது. ஆனால் சில இடங்களில் நடக்கிறதே என்று சொன்னால், மனிதன் அதனுடைய சுதந்திரத்தில் தலையிடும் பொழுது அது தன்னை, அவன் அந்த மனிதன் தன்னை ஏதாவது செய்து விடுவான் என்ற ஒரு பயத்தில்தான் இந்த மனிதனிடம் அது அவ்வாறு நடந்து கொள்கிறது. அதுவும் ஒரு பயம்தான் காரணம். ஆக நாம் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த விலங்கினங்கள் வாழக்கூடிய இடத்திலே மனிதன் போய் வாழ வேண்டும் என்று சொகுசு பங்களா கட்டி அங்கே போய் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதிலிருந்து காத்துக்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆனால் வேற்றுயிர் பகை என்பது இன்றைய சமுதாயத்தில் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பிற மனிதர்களிடமிருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். இது இப்போ ரொம்ப, இதனால் வரக்கூடிய மரணங்கள் அதிகம். விலங்குகளால் மரணிக்கக்கூடியதை விட மனிதர்களால் மரணிக்கக்கூடிய மனிதர்கள் அதிகம். இதற்கு என்ன காரணம்? வேற்றுயிர் பகை. அந்த பகைக்கு என்ன காரணம் என்று பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அந்த பகைக்கு ஒரே ஒரு காரணம்தான்,
அந்த காரணம் இல்லை என்று சொன்னால் காரணமற்ற ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு மயக்கம், ரெண்டு தான். ஒரே ஒரு காரணம் என்ன என்று சொன்னால், தேவையை நான் ஆடம்பரமாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இன்னொரு உயிரை இவன் துன்புறுத்துகிறான். இப்படித்தான் இருக்கிறது. எதற்காக அடுத்த நாட்டை பிடிக்க வேண்டும்? இப்பொழுது அதில் போர் நடக்கிறது, அதில் எத்தனை பேர் மாண்டு போகிறார்கள்? எதற்காக? எதற்காக என்று சொன்னால், இவன் தேவையை சௌகரியமாக இருக்கிறான், இப்பொழுது இன்னும் ஆடம்பரமாக அனுபவிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மயக்க நிலையில் இருக்கக்கூடிய புகழ் போதை, பெருமை, அதிகாரம் இவற்றிற்காகத்தான் பிறரோடு பிறரை கொலை செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு நிலை இந்த சமுதாயத்தில் நடக்கிறது. அத்துணைக்கும் காரணம் இந்த பொருளாதாரம் என்ற ஒரு மயக்கம். அப்போ எப்பொழுது மனிதன் தேவையை எது என்று உணர்ந்து கொண்டானோ, அப்பொழுது பிறருடைய உயிரை பறித்து இவன் வாழ வேண்டும் என்ற அவசியமில்லை என்பது அவனுக்கு தெரியும். அப்போ வேற்றுயிர் பகையிலிருந்து நம்மை எப்படி காத்துக்கொள்வது என்று சொன்னால், முதலில் நாம் யாரையும் பகைத்து கொள்ளாமல் இருந்து கொள்வது. அது எப்படி இருக்க முடியும் என்று கேட்டால், நாம் எதற்காக பகைத்து கொள்கிறோம் என்று பாருங்கள். இந்த நாளில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும், பொருள், புகழ், அதிகாரம், புல இன்பம். இந்த நாளில் மயங்கி தான் அந்த நிலை வருமே தவிர, தேவையை தேவையின் அளவில் இருப்பவர்களுக்கு யாரிடமும் பகைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தேவையானது நிச்சயமாக கிடைக்கும். அப்படி மட்டுமல்ல, நம்மிடம் இருப்பதில் எப்படி அந்த தேவையை நிறைவு செய்து கொள்வது என்ற ஒரு பக்குவம் நமக்கு வந்துவிடும். அப்போ எங்கே வருது பாருங்கள், இந்த வேற்றுயிர் பகை என்பது கூட இந்த தேவைகளை மீறுகிற இடத்தில் தான் வருகிறது. அப்போ எங்கே சுற்றினாலும் அந்த தேவைகள் மூன்று என்பதை நாம் நமது மனதில் வைத்துக்கொண்டே இருந்தால்தான் இந்த தற்சோதனையில் வெற்றி பெற முடியும், வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இந்த தேவைகளை உணர்ந்து கொண்டவன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக, நிறைவாக, ஆனந்தமாக வாழ முடியும். ஆனால் எவ்வளவு கோடிகள் இருந்தாலும் இந்த தேவை என்பதை உணராமல் இன்னும் 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 என்று சொல்லி கொண்டிருப்பவன் அந்த மகிழ்ச்சியும் நிறைவும் அடைய முடியவே முடியாது. அதாவது ஆண்டியும் மகிழ்ச்சியான ஒரு ஆனந்தமான வாழ்க்கையில் வாழ முடியும், அரசனும் துன்பகரமான வாழ்க்கையும் வாழ முடியும். இப்பொழுது அப்படியான் இருக்கிறது. அது வந்துவிட்டால் இந்த ஒரு நிறைவு என்பது வரும். எது வந்துவிட்டால் நிறைவு? அது இல்லை, அப்படி அல்ல. இருப்பதில் நிறைவு, அதுதான் இந்த வாழ்க்கை தத்துவம். சரி, அப்போது தற்செயல் விபத்து என்பது, தற்செயல் விபத்து என்பது நாம் நமது செயல்முறைகளை நிதானமான ஒரு நிலையில் அமைத்து கொண்டால் அந்த விபத்திலிருந்து நம்மை காத்துக்கொள்ளலாம். சரி, வேறு அதாவது நாம் சாதாரணமாக இருக்கும் பொழுதும் இன்றைய சூழலில் விபத்துக்கள் வந்து நடந்து விடுகிறதே என்று சொன்னால், இந்த விபத்துக்கள் நடப்பது என்பது எந்த இடத்தில் அதிகமாக இதனால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், அதாவது நாமெல்லாம் அந்த கர்மவினை என்ற பாவப்பதிவுகள் என்பதை பற்றி நாம் தெரிந்திருப்போம். அந்த பாவப்பதிவுகள் என்பதற்கு மேலாக ஒன்று இருக்கிறது. என்ன என்று சொன்னால், சாபப்பதிவுகள் என்று ஒன்று இருக்கிறது. இந்த சாபப்பதிவுகளை நிறைய வாங்கி வைத்திருக்கக்கூடியவனுக்கு இந்த விபத்துக்கள் நடப்பதற்கான சூழல் நிறைய உண்டு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாபப்பதிவுகளுக்கும் பாவப்பதிவுகளுக்கும் என்ன வித்தியாசம், ஏதாவது வித்தியாசம், ரெண்டு ஒன்று தானே என்று கேட்கலாம். அதாவது பாவப்பதிவுகள் என்றால் என்ன? தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் கொடுக்கும் செயல் பாவம் என்று சொல்லிவிடுகிறோம். இப்போ ஒருத்தருக்கு துன்பம் கொடுக்கிறது பாவம் என்று சொல்லிவிடுகிறோம். இப்போது அதிலேயே
இது பார்த்திங்கன்னா சாதாரணமாக இன்றைக்கி எல்லோரும் எல்லோருக்கும் துன்பம் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை இருக்கிறது. இருந்தாலும் இப்போது ஒருவன் துன்பமே கொடுக்காமல் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு துன்பம் கொடுக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஒருபடி மேலே சென்றால் ஒருவன் துன்பம் போக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு துன்பம் கொடுக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ என்னாகுது? அதாவது ஒரு நல்ல ஒரு இயற்கையின் சூழ்நிலையில் இணைந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு துன்பம் கொடுக்கும் பொழுது, அது மட்டுமல்ல, ஒரு மனிதன் ஒரு செய்யாத ஒரு தவறை அவன் மீது அவன்தான் செய்தான் என்று சுமத்துகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ என்ன ஆகும்? அவனுடைய மனம் துன்பப்படுமா இல்லை வருத்தப்படுமா? ரொம்ப நொந்து போயிருமா? அதனுடைய அளவு பாருங்கள், அதீதமாக இருக்கும். சாதாரணமான துன்பம் என்பது வேறு, ஆனால் ஒரு நன்மை செய்பவனுக்கு, துன்பம் செய்யாது இருப்பவனுக்கு ஒரு துன்பம் கொடுக்கும் பொழுது அது துன்பமாக இல்லாமல் வேதனையாக மாறிவிடும். அப்படி வேதனைப்படும் உள்ளம், அதிலிருந்து வரக்கூடிய அலை இருக்கிறது அல்லவா, அந்த அலை எப்படி அலையாக மாறிவிடும் என்று சொன்னால் சாப அலையாக மாறிவிடும். இப்போ சாப அலை என்று சொன்னால், இப்போ நிறைய பேர் இந்த வாய் விட்டு சாபம் விடுகிறார்களே, அந்த சாபத்தை சொல்லவில்லை. அந்த சாபம் விடுவதும் உண்டு. உண்மையிலேயே எந்த தவறும் செய்யாமல் ஒருவன் பாதிக்கப்படும் பொழுது வாய் விட்டு இப்படி சொல்வதும் உண்டு. சில பேர் சொல்வார்கள், சில பேர் அதை சொல்லவும் மாட்டார்கள். அந்த வேதனையை அனுபவித்து கொண்டிருப்பார்கள். வேதனையாக அனுபவித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அந்த அலை அங்கிருந்து ஒரு சாப அலையாக இவர்களது கர்மயத்தில் பதிந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ சாப அலை என்பது ஒருவரை வேதனைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்போது நான் கூட இதை மூன்றாக பிரித்து சொல்லுவேன். சாதாரணமாக சமுதாயத்துக்கு துன்பம் கொடுத்து கொண்டு இருப்பவனுக்கு ஒரு துன்பம் கொடுக்கறது ஒன்று, ஒரு நிலை. இப்போது யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருக்கக்கூடியவனுக்கு துன்பம் கொடுப்பது ஒரு நிலை. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? இருக்குது. மூணாவது நிலை என்ன என்று சொன்னால், பிறர் துன்பம் போக்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, அவனுக்கு துன்பம் கொடுக்கறது அதை விட உயர்ந்த நிலை. இந்த முதல் நிலை இருக்கிறதே அது பாவப்பதிவாக மாறும். அந்த இரண்டாவது நிலை, மூன்றாவது நிலை இருக்கிறது அல்லவா, அது மூன்றாவது நிலை கண்டிப்பாக சாபமாகத்தான் மாறும். பிறரது துன்பம் போக்கி வாழ்ந்து கொண்டிருப்பவனுக்கு துன்பம் கொடுக்குறோன்னு வச்சுங்க, அவன் சொல்லவும் மாட்டான், அதை சபிக்கவும் மாட்டான், வெளிக்காட்டிக்கவும் மாட்டான், ஏற்றுக்கொள்வான், வேதனைகளை தாங்கிக் கொள்வான், அவமானங்களை சந்தித்து கொள்வான், அவமானங்களை ஏற்றுக்கொள்வான். ஆனால் அதை செய்தவனுக்கு அது சாபமாகத்தான் மாறும். இதை எப்படி சொல்கிறோம்னா, மகர்ஷியினுடைய அந்த அவர் பேசிக்கொண்டிருக்கும்போது சில இடங்களில் சில விஷயங்களை சொல்வார், அதிலிருந்து நாம் அதை புரிந்து கொள்ளலாம். எப்படி என்று சொன்னால், முள்ளெடுத்து ஒரு முனிவரை குற்றினாலும் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். முள்ளெடுத்து ஒரு முனிவரை குத்துற, அப்போ அவர் ஒன்றும் சொல்லலைன்னா கூட மகரிஷி எழுதுகிறாரு, அந்த வழி சாபமாம் என்று எழுதுகிறார். அது பாவமாம் என்று எழுதலையே, ஏன் அந்த இடத்தில் அதை பாவமாம் என்று எழுதலை, அது சாபமாம் என்று எழுதுகிறாரே, ஏன் அப்படின்னா அவர் சொல்லலை. அவர் துன்பம் போக்கி வாழ்ந்து கொண்டிருப்பவர், அவருக்கு துன்பம் கொடுப்பது என்பது எப்படி இருக்கும்? சாபம். அப்போ நமக்கு ஒருவர் நன்றி, அதாவது நன்மை செய்து கொண்டிருப்பார், அவருக்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்த வேண்டியவருக்கு நாம் ஒரு துன்பத்தை கொடுத்தோம் என்று சொன்னார், அதுவும் சாபமாக மாறும். இப்படி இந்த பாவப்பதிவுகள் சாபப்பதிவுகள் என்று இரண்டு ரகமாக இருக்கிறது. வேறு ஒன்றும் இல்லை, எல்லாம் பதிவு தான், ஆனால் அதனுடைய இன்டென்சிட்டி வேறு மாதிரி இருக்கு. இந்த சாபப்பதிவுகளுடைய இன்டென்சிட்டி வேறு, வேதனையின் உச்சத்தில் வரக்கூடியது.
இப்படி அந்த சாபப்பதிவுகளை வாங்கி வைத்திருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு இந்த விபத்து ஏற்படுவதற்கான சூழல் அதிகமாக அங்கு ஏற்படுகிறது என்பதை பாருங்கள். இதை நீங்கள் நிறைய பார்க்கலாம், அனுபவத்தில் பார்க்கலாம். அப்போ அதிலும் இன்னும் மகர்ஷி அவர்கள் சொல்வார்கள், அந்த சாப அலைகள் என்பது அந்த அலையக்க தத்துவத்தில் இன்டராக்ஷன் என்று சொல்வார்கள் அல்லவா, இரண்டிடையே ஓடிக்கொண்டிருத்தல் என்று, ஓடிக்கொண்டே இருந்தால் அது இன்னும் வேகமாக பாதிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் வேதனைப்பட்டு வேதனையிலேயே இருந்து கொண்டிருக்கிறான், வேதனையில் அவனை நினைந்து கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் அங்கு இன்டராக்ஷன் என்ற ஒன்று நடைபெறும் அலை இயக்கத்தில். அந்த அலை வந்து மோதி 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 அந்த இன்டராக்ஷன் நடைபெறும் பொழுது இது ஒரு விபத்தில் போய் சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ அந்த கடுமையான அந்த சாபப்பதிவுகளை வாங்கி வைத்து கொள்ளுகிறான். நாம் பாவப்பதிவிலிருந்தே விலக வேண்டும் என்பது தான் நமது நோக்கம், எந்த துன்பமும் கொடுக்கக்கூடாது என்ற நோக்கம். ஆனால் பிறரிடமிருந்து சாபம் என்பதை வாங்காமல் இருக்கணும் என்கிறது வந்து ரொம்ப முக்கியம், அது முதல்ல நாம் செய்ய வேண்டிய முக்கியம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலை. இப்போ இவற்றிற்கெல்லாம் மேலாக மகர்ஷி அவர்கள் என்ன கொடுத்துருக்கிறார்கள், அர்க்காப்புன்னு ஒன்று கொடுத்துட்டார். அப்போ சாதாரண மக்கள், சாதாரண மனிதர்கள் என்ன செய்து கொள்கிறோம், நாம் இந்த அர்க்காப்பு என்ற ஒரு மாபெரும் மகா மந்திரத்தை பயன்படுத்திக் கொள்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், நாம் சரியாகத்தான் இருக்கிறோம், ஆனால் உலகத்தில் எல்லோரும் சரியாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை, இது நமக்கு நம்ம கையில் இல்லை இல்லையா. அப்போ அவர்களிடமிருந்து நாம் எப்படி இந்த பொது வாழ்க்கையில் பாதுகாத்துக் கொள்வது என்பது ஒன்று இருக்கிறது அல்லவா. அப்போ யார் பாதுகாப்பாக இருக்க முடியும், அந்த பிரபஞ்ச பேராற்றலே நமக்கு பாதுகாப்பாக அமைய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த அர்க்காப்பு. அப்போ அந்த அர்க்காப்பு செய்து கொண்டோம் என்று சொன்னால், யார் அர்க்காப்பு செய்து கொண்டால் அது அர்க்காப்பு அவனுக்கு பலன் அளிக்கும் என்று சொன்னால், யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவன் அர்க்காப்பு செய்து கொண்டால் அவனுக்கு அந்த அர்க்காப்பு பாதுகாப்பாக அமையும். அப்போ இது அர்க்காப்பு என்று சொல்லிக்கொண்டு எல்லோரும் பிறருக்கு துன்பம் கொடுப்பவன் அர்க்காப்பு செய்து கொண்டு துன்பம் கொடுத்தால் அப்படி இதை நினைக்க முடியுமா, அப்படி அல்ல. அந்த அர்க்காப்புங்கிறது எப்போ பயன்படும், எதற்கு பயன்படும், மகர்ஷி அவர்கள் அர்க்காப்பு கொடுத்துட்டாங்க, நம்ம அர்க்காப்பை விட்டுட்டு அதை செஞ்சுக்கலாம், எதை செஞ்சுக்கலாம். அப்போ அர்க்காப்பு போட்டு தன்னை காத்துக்கொள்வது, ஆனால் அதற்கு முன் என்ன செய்யணும், நாம் பிறருக்கு துன்பம் கொடுக்கும் செயல்களை செய்யாத இருத்தல் வேண்டும். அந்த அளவுக்கு நம்ம எப்படி வாழ்கிறோமோ, எந்த அளவுக்கு வாழ்கிறோமோ அப்போ தான் அந்த அர்க்காப்பு வேலை செய்யும். எல்லோருக்கும் அர்க்காப்பு வேலை செய்யாது. அடுத்தவனுக்கு கெடுதல் பண்ணிக்கொண்டே ஒருத்தன் இருக்கிறான், அவன் அர்க்காப்பு போட்டுக்கிட்டான்னா அர்க்காப்பு வருமா, அருட்பேராற்றலாகிய இந்த இயற்கைக்கு தெரியாதா, இயற்கை பேரறிவானது அல்லவா. அப்போ எந்த நிலையிலும் நான் அதைத்தான் சொல்லுவேன், நமக்கு மகரிஷி அவர்கள் கொடுத்த சில மந்திரங்கள், அந்த மந்திரங்களில் அர்க்காப்பு ஒன்று, வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்து ஒன்று, பஞ்சபூத நவக்கிரகம் தவம் ஒன்று, அதேபோல் தன ஆகர்ஷம் சங்கல்பம் என்று ஒன்று உண்டு, எல்லாமே இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. இதெல்லாம் எப்போ தற்சோதனை செய்து 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 நாம் நமது தேவைகளை ஓரளவுக்கு ஓரளவில் நிறுத்தி கொண்டு பிறருக்கு துன்பம் கொடுக்கும் செயலை எப்பொழுது நாம் குறைத்து கொண்டு வருகிறோமோ, நிறுத்துகிறோமோ, அப்பொழுது தான் இதெல்லாம் வேலை செய்யும். நிறைய பேர் எல்லாத்தையும் எப்பையும் செய்கிறது போல் செய்கிறது, பிறருக்கு துன்பம் கொடுக்கறது எல்லாத்தையும் செய்கிறது, செஞ்சுட்டு தனாஷ சங்கல்பம் செஞ்சிட்டேன், பஞ்சபூத நவகிரதம் செஞ்சிட்டேன், அர்க்காப்பு அப்படியே சுற்றி அர்க்காப்பு போட்டுட்டேன். இவ்வாறு வேஷம் என்ற ஒரு நிலையில் வேஷம் போடுபவர்கள் நிறைய இருக்கிறார்கள். இது வேஷம், இது இந்த உலகிலுள்ள மனிதர்களை ஏமாற்றி விடலாம், ஆனால் இறைநிலை ஏமாற்ற முடியாது. அது ஒரு காலத்தில் இறைநிலையினுடைய அந்த விளைவுக்கு ஆளாகி ஆக வேண்டும். சரி, அந்த அடிப்படையிலே இந்த காப்புகள் மூன்று என்பதை பார்த்து விட்டோம். சரி, இப்போது இந்த ஆறுலையும்
நாம் என்ன சொன்னோம், விலங்குகள் முறையாக சரியாக இருந்து கொள்கிறது, அவற்றிற்கு அதோடு அந்த வாழ்க்கை தத்துவம் முடிந்து விடுகிறது. ஆனால் மனிதன் இந்த ஆறிலும் தவறு செய்கிறான். அதுவும் குறிப்பாக அந்த தேவைகள் மூன்றில் அதிகமான அனுபவத்துக்காக பிறருக்கு கொடுக்கக்கூடிய துன்பம் அதீதமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம். அதனால்தான் நமக்கு என்ன இருக்கிறது, கர்மவினையில் அங்கே கர்மவினை பதிவுகள் என்பது அதீதமாக இருக்கிறது. ஐந்தறிவு விலங்கினங்களுக்கெல்லாம் கர்மவினை என்பது கிடையாது. அப்போது இந்த மனிதனுக்கு மட்டும்தான் இந்த அகத்தாய்வு பயிற்சி தற்சோதனை, இந்த பாவப்பதிவு, சஞ்சீத கர்மம், பிராரத்த கர்மம், இதெல்லாமே இங்கே மட்டும்தான். நாம் தான் மனிதன் மட்டும்தான் இந்த சஞ்சீத வினையின் காரணமாக பிறந்தோம். விலங்குகள்லாம் அதுக்காக பிறக்கலை. இந்த விலங்குகள்லாம் எதற்காக பிறந்து கொண்டு இருக்கிறது? இன்னும் அதுக்கும் வினை இருக்கிறதுனால தானே பிறந்து கொண்டு இருக்குன்னு சில பேர் கேட்கிறார்கள். இல்லை, இந்த ஐந்தறிவு விலங்கினங்கள் ஓரறிவு தாவரம் முதல் ஐந்தறிவு விலங்கினங்கள் வரை மேலும் மேலும் பெருகி கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், அவை இருந்து கொண்டிருந்தால் தான் மனிதன் இங்கு வாழ முடியும். மனிதர்கள் வாழ்ந்து அந்த இறை உணர்வு பெறுவதற்காக அவையெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றன, பெருகி கொண்டிருக்கின்றன. இதுதான் உண்மை. அப்போ அவற்றின் நோக்கம் வந்து இதாக அல்ல. ஆனால் மனிதன் பறக்கும் பொழுது சஞ்சீத வினையின் அடிப்படையில் தான் பறக்கிறான். அப்போ இப்போ கர்ம வினை வந்து விட்டது, இப்போ என்ன பண்ணணும்? நாம் இதில் செய்த தவறுகளுக்கெல்லாம் என்ன செய்யணும்? பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். அங்கே தான் என்ன ஒரு அறநெறிகள் மூன்று என்று மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள். அறநெறிகள் மூன்று, அறநெறி அறம் என்று சொல்கிறோம். நிறைய படிச்சிருக்கிறோம், அறம் என்று படித்து கொண்டிருக்கிறோம். அறநிலைய துறை என்று ஒரு துறையை வைத்திருக்கிறோம். அப்போ ஆனால் அறம் என்றால் என்ன செய்ய வேண்டும், எது அறம் என்பதை ஒரு வகுத்து சொல்ல வேண்டும் அல்லவா? அதை மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள். இது மனிதனுக்கு மட்டும் என்று சொல்கிறார்கள். அதை ஒழுக்கம், கடமை, ஈகை என்று சொல்கிறார்கள். அப்போ இந்த ஒழுக்கம், கடமை, ஈகை, இந்த மூன்றிலும் நாம் வெற்றி பெற்றால்தான் நான்காவது நிலையாகிய அந்த முழுமை பேருக்கு செல்ல முடியும். அப்போது அதனால தான் இதை நான் அரியர் பேப்பர் என்று சொல்வேன். இந்த அறநெறிகள் மூன்று என்பதை அரியர் பேப்பர் என்று சொல்வேன். அப்போ இந்த மூன்றிலும் நாம் பாஸ் செய்து ஆக வேண்டும். அப்போ இந்த ஒழுக்கம், கடமை, ஈகை என்று சொல்கிறோம். இப்போ இந்த ஒழுக்கம் என்றால் என்ன, கடமை என்றால் என்ன, ஈகை என்றால் என்ன என்றால், இந்த ஒழுக்கம், ஈகை இது ரெண்டை மட்டும் எடுத்துங்க. கடமை என்பது இருக்கட்டும், ஒழுக்கம், ஈகை இந்த ரெண்டை மட்டும் அப்படி எடுத்து பாருங்கள். அது எதோடு பொருந்துகிறது என்று பாருங்கள். நாம் தவம் முடிந்தவுடனே இரண்டு ஒழுக்க பண்பாடு சொல்லுகிறோம். ஒவ்வொரு தடவையும் சொல்லி கொண்டிருக்கிறோம் இரண்டு ஒழுக்க பண்பாடு. நான் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் என்று சொல்கிறோம். இப்போது அந்த முதல் ஒழுக்கம் இருக்கிறதில்ல, அதுதான் ஒழுக்கம். இரண்டு ஒழுக்கத்திலே இந்த முதல் ஒழுக்கம் என்று சொல்கிறோமே, அதைத்தான் ஒழுக்கம் என்று இங்கே அறநெறியில் சொல்கிறார்கள். ஒழுக்கம் என்றால் யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருத்தல், அதான் ஒழுக்கம். யாருக்கும் உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் கொடுக்காமல் இருத்தல் என்பது ஒழுக்கம். ஏன் துன்பம் கொடுக்க வேண்டும்? துன்பம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா? இல்லை. ஆனால் சாதாரண மனிதர்கள் இன்றைக்கெல்லாம் யாருக்கும் துன்பம் கொடுக்காமலாம் வாழவே முடியாது என்று சொல்கிறார்கள். வாழவே முடியாது என்று சொல்லக்கூடாது. யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் வாழ முடியும். ஆனால் இப்போ ஏன் துன்பம் கொடுக்கிறான் என்று சொன்னால், வாழ்வதற்கான தேவைகளை சௌகரியமாக லக்ஸுரியாக அனுபவிப்பதற்காக துன்பம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அப்போ இன்றைக்கி எல்லா மனிதனும் லக்ஸுரியாக தான் வாழ்ந்தாகணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டான். அப்போ துன்பம் கொடுத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு சூழல் எல்லோருக்கும் இருக்கிறது. அப்போ இன்றைக்கி எல்லோரும் துன்பம் கொடுத்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்போ ஒரு பத்து பேர் இன்னொரு பத்து பேருக்கு துன்பம் கொடுக்குறான், இந்த பத்து பேருக்கு இன்னொரு பத்து பேர் துன்பம் கொடுக்குறான். இப்படி மாறி 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 என்ன பண்ணி கொண்டே இருக்கிறோம்? துன்பத்தை பகிர்ந்து கொண்டே இருக்கிறோம். துன்பத்தை பகிர்ந்து கொண்டே இருக்கிறோமா, வேறு எதையாவது பகிர்ந்து கொண்டு இருக்கிறோமா என்று சிந்தனை செய்து பார்த்தால், என்ன பகிர்ந்து கொண்டிருக்கிறோம்? கர்ம வினைகளை அனைவரும் பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதான் நடக்குது.
ஒவ்வொருத்தரும் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய கர்ம வினைகளை இங்கும் அங்கும் அதாவது பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த கர்ம வினையினுடைய வேல்யூ கூடி போகும். அது எப்படி சார் கூடுது அப்படின்னீங்கன்னா, நீங்கள் ஒரு 100 ரூபா நோட்டு இருக்குது, அந்த 100 ரூபா நோட்டை அப்படியே ஒரு பெட்டியில் போட்டு வச்சிட்டோம், 1 மாதம் அந்த 100 ரூபாய் நோட்டு அந்த பெட்டிக்குள்ளாகவே இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த 100 ரூபாயினுடைய வேல்யூ எவ்வளவாக இருக்கிறது? 100 ரூபாய் 100 ரூபாயாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த 100 ரூபாயை வச்சு என்ன பண்ணுறோம், நாம் அந்த 100 ரூபாயை கொடுத்து ஒரு பொருள் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த 100 ரூபா வேல்யூக்கு ஒரு பொருள் வாங்கிட்டோமா? ஒரு வியாபாரம் நடந்து விட்டதா? அந்த 100 ரூபா அவர் கைக்கு போயிடுச்சா? போயிடுச்சு. இப்போது அவர் அந்த 100 ரூபாயை வைத்து வேறு ஒரு பொருளை வாங்குகிறார். இப்போ என்னாச்சு, 2 தடவை 100 ரூபாய்க்கான பொருள் அதே நோட்டை வச்சு தான் வாங்கியிருக்கிறோம். அப்போ அவரும் அதே நோட்டை வச்சு தான் வாங்கியிருக்கிறார். இப்போ அந்த ரூபாய் நோட்டினுடைய மதிப்பு எவ்வளவு? 200 ஆக மாறிவிட்டது. அவர் அங்கேருந்து இன்னொரு பக்கம் இன்னொன்று வாங்குறாரு, 300 ஆக மாறிவிட்டது. 1 மாதத்தில் இந்த 100 ரூபாய் நோட்டு எத்தனை பேர் கைகளுக்கு மாறிக்கொண்டிருக்கும் என்று பாருங்கள். இப்போது 100 நாளில் 100 பேர் கையில் மாறிடுச்சின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 100 ரூபாயினுடைய மதிப்பு எவ்வளவு? 10,000ஆக மாறிவிடுகிறது. ஏன்? இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் பலருடைய கையில் இங்கிட்ட அங்கிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆக ஆக அதனுடைய மதிப்பு கூடியிருது. இப்போ இந்த கர்ம வினை, இவர் அங்கே கொடுக்குறாரு, அவர் இங்கே கொடுக்குறாரு, இவர் இங்கே கொடுக்குறாரு, எல்லோரும் மாறி 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 கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இது சுற்றி கொண்டே வருகிறது இந்த கர்ம வினை. அப்போ ஆனால் அதனுடைய மதிப்பு கூடிக்கொண்டே வருகிறது. அதனால தான் இன்றைக்கி சமுதாய பதிவு என்பது அதீதமாக மாறி இப்பொழுது கொரோனா வைரஸ் என்ற அளவுக்கு நம்மை பாதிக்கக்கூடிய அளவுக்கு வந்துவிட்டது. அப்போ அந்த ஒழுக்கம் என்பது யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருத்தல் என்பதுதான் ஒழுக்கம். சரி, அந்த ஈகை என்பது என்ன என்று சொன்னால், துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இதுக்கு பேர் தான் ஈகை. அப்போ அந்த ஒழுக்கமும் ஈகையும் அந்த இரண்டொழுக்க பண்பாடு என்ற 2 தத்துவங்கள் தான் இங்கு இருக்கிறது. இதை கூட இன்னும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருப்பது என்பது அன்பு என்றும், துன்பத்தை போக்குவது என்பது கருணை என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அந்த 2 ஒழுக்க பண்பாடு, இதை இப்போ இந்த 2வது இருக்கக்கூடிய ஈகை இருக்கிறதே, பிறருக்குடைய துன்பத்தை போக்குவது என்ற ஈகை, இதைத்தான் புண்ணியம் என்று சொல்கிறோம். இதை எதற்காக செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி இருக்கிறது மனிதர்களுக்குள்ளாக. நான் யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருக்கிறேன், ஆனால் எதற்காக பிறருடைய துன்பத்தை நான் போக்க வேண்டும்? அது அவருடைய கர்ம வினை, அவர் அனுபவிக்க வேண்டிய கர்ம வினை. அதை நான் போக்கி நான் எதற்கு போக்க வேண்டும் என்று சொன்னால், எப்போ இந்த ஈகை என்பது வருகிறது என்று சொன்னால், இந்த ஈகை என்பது நமது தேவை முடிந்த பிறகு பிறருடைய தேவையை பூர்த்தி செய்வது என்பது தான் ஈகை. அப்போது நமது தேவை நிறைவேறிய பின் நம்மிடம் இருக்கக்கூடிய பொருள், அதிகமாக இருக்கக்கூடிய பொருள் அல்லது காலம், நேரம், அறிவு, இவற்றை பிறருக்கு ஈகையாக கொடுப்பது. ஏன் கொடுக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி. ஒன்று, அதை கொடுக்காமல் நாம் வைத்திருந்தோம் என்று சொன்னால் நம் தேவையை என்ன பண்ணுவோம்? மீறுவோம், அவ்வளோதானே. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? அதை அப்படியே வைத்திருப்போம், அதை அசையாமல் வைத்திருப்போம். அசையாமல் வைத்திருந்தாலும் அதுவும் என்னாகிறது, அந்த பொருள் வீணாகி விடுகிறது, அதுவும் ஒரு பதிவாக மாறிவிடுகிறது. இப்போது அந்த தேவைக்கு மேல் இருப்பதை அங்கே கொடுக்கணும்னு சொல்கிறோம். சரி, இதை ஏன் கொடுக்க வேண்டும் என்பதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், இப்போது ஒழுக்கம் என்பது யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருப்பது என்பது நம்மிடம் இருக்கக்கூடிய கர்ம வினையை மேலும் கூட்டிக் கொள்ளாமல் இருப்பதற்காக, அதுக்கு தான் ஒழுக்கம். இதுவரைக்கும் இவ்வளவு கர்ம வினை இருக்குப்பா, இதனால் தான் இவ்வளவு துன்பப்படுற வாழ்க்கையில், சரி இனிமேல் கூட்டிக் கொண்டால் இதைவிட துன்பம் கூடும், அதனால் கூட்டுவதை நிறுத்து. சரி, கூட்டுவதை நிறுத்தி விடுகிறேன், நான் யாருக்கும் துன்பம் கொடுப்பதை நிறுத்தி விடுகிறேன், அப்போ எனக்கு துன்பமே வராதா என்று ஒரு கேள்வியை கேட்கிறான் மனிதன். கேட்டால் வரும். இப்படி ஏன் வருகிறது? நான் தான் நிறுத்தி விட்டேனே, ஏன் வருகிறது என்று சொன்னால்,
அது ஏற்கனவே செய்த பதிவு என்ற கர்ம வினை தொகுப்பு இருக்கிறதல்லவா, சஞ்சித பிராரப்த வினை தொகுப்பு இருக்கிறதல்லவா, அப்போ அதற்குரிய விளைவு வந்துதான் ஆகும். அப்போ நான் நிறுத்தினதுனால என்ன பலன் என்று கேட்கிறேன். நான் துன்பம் கொடுக்குற நிறுத்தினால எனக்கு துன்பம் வந்துக்கிட்டு இருக்குன்னா, அப்போ அது ஏற்கனவே செய்ததுக்குரிய விளைவு வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் இன்னும் கொடுத்து கொண்டே இருந்தால் அந்த விளைவும் சேர்ந்து வரும். அப்போ இப்போ என்ன பண்ணுறோம், முதல்ல துன்பம் கொடுக்கறதை நிறுத்துறது என்பது ஒழுக்கமாக இருந்தாலும், இப்போது துன்பம் வந்து கொண்டிருக்கிறது, அதுவும் வரக்கூடாது என்று நாம் எண்ணுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு என்ன வழி என்று சொன்னால், அதற்கு ஒரே வழி இதுதான், பிறருடைய துன்பத்தை போக்கும்போது, ஈகை தர்மம் தொண்டு சேவை என்பதை செய்யும்போது என்ன ஆகிறது என்று சொன்னால், நம்மிடம் ஏற்கனவே சஞ்சீத பிராரப்த வினை இருக்கிறது அல்லவா, அதற்குரிய விளைவும் வராது. இதுதாங்க இந்த அறநெறி. அப்போ எதற்காக ஈ செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஏற்கனவே கர்ம வினை இருக்கிறது, அது துன்பமாக வர இருக்கிறது, வரவிருக்கக்கூடிய துன்பத்தை வராமல் தடுப்பதற்கான வழிதான் ஈகை. இப்படி யாரும் சொல்லலையே சமுதாயத்தில் அப்படின்னு. இன்றைக்கி சமுதாயத்தில் ஈகை என்பதெல்லாம் பெருமைக்காக செய்யக்கூடியதாகத்தான் இருக்கிறதே தவிர, இந்த தத்துவத்தை உணர்ந்து செய்கிறார்களா என்பது தெரியவில்லை. அதாவது அந்த ஈகை செய்யும் பொழுது நமக்கு வர இருக்கக்கூடிய துன்பம் வராது என்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த ஈகை. அதனால தான் அந்த காலத்தில் ஈகை தர்மம் சேவை என்பதெல்லாம் அதிகமாக இருந்தது, அப்படித்தான் அதிகமாக இருந்தது. இன்று அதெல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது. சேவை என்பதற்கு ஒதுக்கக்கூடிய நேரம் ஒதுக்க முடியவில்லை என்று சொல்கிறார்கள். ஏனென்று சொன்னால், நான் கர்ம வினையை கூட்டிக் கொள்வதற்கு எனக்கு நிறைய வேலை இருக்கிறது என்று போய்விடுகிறார்கள். இப்போ சேவைக்கு நேரம் ஒதுக்க முடியலன்னா, அந்த நேரத்தில் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், ஒன்றும் சும்மா இருக்கணும் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும், யாருக்காவது துன்பம் கொடுத்து பதிவை கூட்டிக் கொண்டு இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், மனிதனுடைய செயல்கள் இரண்டே செயல்கள் தானே, ஒன்று துன்பம் கொடுத்துக்கிட்டு இருக்கணும், இல்லாட்டி துன்பத்தை போக்கி கொண்டு இருக்கணும், இது ரெண்டு தான் செயல். அப்படி இல்லைன்னா சும்மா இருக்கணும், தவம் பண்ணிட்டு சும்மா இருக்கணும், மௌனத்தில் சும்மா இருக்கணும். இப்போது துன்பம் போக்கும் செயல் என்ற தொண்டு ஈகைக்கு எனக்கு நேரம் இல்லை என்று சொன்னால், அப்போ வேறு ஏதோ ஒரு வேலை இருக்கிறது என்று தானே அர்த்தம், ரைட்டு. அந்த வேலை எதுவாக இருக்கும், பிறர் துன்பம் கொடுக்கும் செயலாக மாறிவிடும், ரைட்டா. சரி, இப்போது அப்படி அதற்கும் இடையில் கடமை என்று ஒன்றும் இருக்கிறது. அதை அடுத்து நம்ம பார்ப்போம். இப்போது அந்த இடத்துல பொதுவாக நாம் இந்த ஈகை என்பது இந்த காலத்தில் குறைந்து வருகிறது, குறைந்து வருகிறது. இப்போது நம்ம மனவளக்களை பயிற்சி செய்து பயின்று விட்டோம். இப்போ மகரிஷிகிட்ட கேட்பாங்க, சாமி இந்த இது பயிற்சி எப்போ முடியும், இப்போ எல்லாம் என்ன இருக்கிறாங்களா, எத்தனை நாளில் இந்த பயிற்சி முடியும் என்று கேட்பவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். 12 நாளில் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் அப்புறம் அகத்தாய்வு 1, 2, 3, சரி, அதுக்கப்புறம் பிரம்மஞானம் ஆசிரியர் பயிற்சி, அதுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, இவங்க வர்றதே இல்லை, இந்த பக்கம் வர்றதே இல்லை, முடிஞ்சு போச்சு இல்லை, நான் வெளியில் போகிறேன்னு போயிடுறாங்க. நிறைய பேர் இப்பொழுது அப்படி தான் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் பயிற்சி எடுத்த காலத்திலெல்லாம் இருந்தவர்கள் இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இப்பொழுதெல்லாம் பயிற்சியாளர்கள் ஓடிவிடுகிறார்கள். ஏன், அதான் பயிற்சியெல்லாம் முடிஞ்சு போச்சுல, எல்லாம் சொன்னதையே தான் திரும்பி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இப்போ நம்ம இதை எதுக்கு கேட்டுக்கிட்டு, அப்போ நம்ம வெளியில் போயிடுறோம் அப்படின்னு குறைந்து விடுவதை பார்க்கிறோம், வெளியில் போய் விடுவதை பார்க்கிறோம். அவ்வாறு வெளியில் போனவர்கள் 100% மீண்டும் கர்ம வினையை உச்சகட்ட அளவுக்கு உயர்த்தி கொண்டு துன்பம் தாழாத நிலையில், தாங்க முடியாத நிலையில் மீண்டும் இங்கே வருகிறார்கள். அதை நான் பார்த்துருக்கின்றேன் 30 வருட அனுபவத்திலே. போனவங்க திரும்பி வர்றாங்க, போன மச்சான் திரும்பி வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி போயிட்டு திரும்பி வர்றாங்க. ஏன் வர்றாங்க, இன்னும் கடுமையான துன்பம் அப்படின்னு வருவாங்க. ஏன், போகாமல் இருந்திருந்தால் இந்த துன்பமே வந்திருக்காது. ஆனால் அவர் என்ன பண்ண, இதை முடிஞ்சு போச்சுல, எப்போ முடியும், எத்தனை நாளில் முடியும், இப்பொழுது கேள்விகளெல்லாம் அப்படித்தான். மகரிஷியிடம் கேட்கும் பொழுது, சரி சாமி அந்த பயிற்சி முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் நான் மன்றத்துக்கு வர வேண்டியது இல்லையா அப்படின்னு கேட்டால், சாமி சொல்கிறாரு இந்த பயிற்சி உங்களுக்கு இங்கே மன்றத்துக்கு வர்றது எப்போ நிற்கும் அப்படின்னு கேட்கும்போது மகரிஷி ஒரே ஒரு பதில் சொன்னார். என்ன சொன்னார் என்று சொன்னால்,
உங்கள் உடலிலிருந்து உயிர் பிரியும் வரை இங்கு வந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னார். சாமி அதான் போய் ஏதோ கோர்ஸெல்லாம் முடிஞ்சு வச்சு அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டார். இந்த கோர்ஸை எடுத்ததெல்லாம் எதுக்கு, எதுக்காக எல்லாத்தையும் புரிஞ்சு தற்சோதனை இப்போ எல்லாம் தெரிஞ்சு எதுக்காக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், இவ்வளவு தற்சோதனை பேசுகிறோம், இத்தனை தவம் பண்ணுறோம், இத்தனை எதுக்காக என்று சொன்னால், நாம் துன்பம் கொடுப்பதை நிறுத்துவதற்காகவும் துன்பம் போக்கும் செயலை செய்வதற்காகவும். இதுக்கு தானே, இது ரெண்டும் இல்லாமல் நாம் எத்தனை பயிற்சி எடுத்திருந்தாலும் நாம் நம்மை ஏமாற்றுகிறோம், குருவை ஏமாற்றுகிறோம், சமுதாயத்தை ஏமாற்றுகிறோம், இன்னும் உச்சகட்டமாக இறைவனை ஏமாற்றுகின்றோம். இவ்வாறு இறைவனை ஏமாற்றுகின்றவர்களுடைய பர்சன்டேஜ் இன்றைக்கி எக்கச்சக்கமாக இருக்குது. கிட்டத்தட்ட 95% அப்படி தான் இருக்கிறவராக எனக்கு தெரிகிறது இன்று சமுதாயத்தில். அப்போது இது எதற்காக என்ற இந்த தத்துவம் என்பது எதற்காக, அப்போ என்ன ஆகுது, பிறருக்கு துன்பம் கொடுப்பதை நிறுத்தி பிறர் துன்பம் போக்குவதை செய்ய வேண்டும். அப்போ பிறர் துன்பம் போக்குவது ஈகை என்று சொல்லிவிட்டோம், அதில் நிறைய குளறுபடி இருக்கிறது, நிறைய இருக்கிறது. எது பிறர் துன்பம் போக்குவது என்பது தெரியவில்லை. நிறைய பேர் நான் ஈகை செய்து கொண்டிருக்கிறேன், பிறர் துன்பம் போக்கி கொண்டிருக்கிறேன், இப்படி நான் இவ்வளவு கொடுத்துருக்கேன், அவ்வளவு கொடுத்துறேன் என்று இவர்கள் நாங்கள் புண்ணியம் இவ்வளவு செய்திருக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்த செயல் முழுவதும் பாவக்கணக்கில் அங்கே ஏறிக்கொண்டிருக்கிறது. நான் இவ்வளவு புண்ணியம் செஞ்சு இவ்வளவும் பண்ணிக்கிட்டிருக்கிறேன், இன்னும் எனக்கு துன்பம் கூடிக்கொண்டே இருக்க குறைய மாட்டேங்கிறே அப்படின்னா, நீங்கள் புண்ணியம் செய்கிறேன் என்று நினைத்து கொண்டு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ எப்படி சார், அப்போ புண்ணியம் என்பது ஈகைங்கிறது எதுதான் உண்மையான ஈகை என்று கேட்டால், துன்பம் போக்கும் இடம்தான் ஈகை. துன்பம் போக வேண்டும், எந்த துன்பம் போக வேண்டும், எந்த துன்பம் போக வேண்டும் என்று பார்த்தால், இந்த தேவை மூன்று இருக்குவரில் அதில் ஒரு இல்லாமல் துன்பப்படுகிறானே அதுதான் முக்கியமான இயற்கையின் துன்பம். அந்த துன்பம் முதல்ல போகணும். இன்றைக்கி அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த துன்பத்துகளில் இருக்கிறவங்க யாருமே இல்லை. மகரிஷி அவர்கள் சொல்லிவிட்டார்கள், உலகத்தில் பொருள் வறுமை என்பதே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அப்போ துன்பம் போக்கணும்னா இப்போ எந்த துன்பம் தான் இருக்கிறது என்று சொன்னால், இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருக்கோமே, இவ்வளோ நேரம் இந்த வாழ்க்கையினை என்னன்னு தெரிஞ்சிக்கிட்டு இருக்கிறோமே, இந்த வாழ்க்கையினை என்னன்னு தெரியாத அறிவு வறுமை இந்த உலகத்தில் 99.9% மக்களிடம் இருக்கிறது. அப்போ அவங்களுடைய அறிவு வறுமையை போக்க வேண்டும் இல்லவா, அதுதான் ஈகை, அதுதான் ஈகை. அப்போ இன்றைக்கி ஈகை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது எங்கே செய்ய வேண்டும் என்று சொன்னால், உண்மையாக அந்த துன்பம் போக்கும் அறிவை கொடுக்கும் இடத்தில் நாம் சேவை செய்தால்தான் அது நடக்கும். அது உண்மையாக நடக்கணுங்க, அது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் நடக்கணும், அப்போ தான் அது வந்து போகுமே தவிர, அப்படி இல்லைன்னா அது புண்ணியமாக மாறாது, புண்ணியமாக மாறாது. அப்போ அந்த அடிப்படையில் இப்போ கூட சில பேர் என்ன பண்ணிடுற, ஒருத்தரெலாம் என்கிட்ட சொல்கிறார், நான் வந்து அதாவது அவர் வந்து ஒரு இது எம்எஸ்சி படிக்கிறேங்கிறதுக்காக அவருக்கு ஒரு 10 பேருக்கு படிக்கிறதுக்கு நான் ₹1,00,000 கொடுத்தேன், அவர்கள் அதை படிக்கிறதுக்காக கொடுத்துருக்கிறேன், எனக்கு புண்ணியம் என்று சொல்லிக்கிறார். இவர் பேர் கொடுத்துட்டாரு, அவர் 10 பேருக்கு பணம் கட்டிட்டாங்க, ஆனால் அந்த பணம் கட்டினவங்க அந்த டார்கெட்டுக்காக அவங்க பணம் கட்டிட்டாங்க, அந்த 10 பேர் பாதி நாள் வந்தாங்க, பாதி நாள் பேரும் வரவும் இல்லை, அவங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ இவர் கட்டிய பணம் எங்கே போயிடுச்சு, அங்கங்கே போய்விட்டது, நடக்க வேண்டிய செயல் எதுவுமே நடக்கவில்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள். இப்போது என்னாச்சு, அந்த பணமெல்லாம் எங்கேயோ போய் யாராருக்கோ போயிருக்கு. ஆனால் இவர் என்ன செய்வார் என்று நடந்தார், அது நடந்து முடிந்ததா அவருக்கே தெரியாது. நான் புண்ணியம் செய்து விட்டேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறார், 1,00,000 கொடுத்து பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிறார். இதை எங்கே புரியிறோம், நெட்டு ரிசல்ட் வரைக்கும் நம்ம பார்த்தா தான் முடியும். அப்போ நேரடியாக ஏன் ஆழ்வார்கள் நாயன்மார்கள்லாம் ஏன் அப்படி தெருவில் போய் அவ்வளவு தூரத்துக்கு ஏன் அப்படி தோண்டி செய்தார்கள், நேரடியாக துன்பம் போகும்போது தான் அந்த கருமையத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் பொழுது தான் நமது கருமையத்தில் மாற்றம் ஏற்படுமே தவிர, ஈகை என்பது சாதாரணமாக அல்ல. இந்த ஈகையை பற்றி இன்னும் இந்த கடமை ஈகையை பற்றிய இன்னும் ஒரு ஆழ்ந்த விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம்.
அதை அடுத்த பகுதியிலே பார்ப்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.